இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிஹைண்ட் வுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குக்வத் கோமாலி அஸ்வின் அண்ட் மணிமேகலை ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் ஸோ அவங்களுடைய பர்த்டே முன்னிட்டு பல பேர் அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதுல நம்ம சிவாங்கி பாப்பா விஷ் பண்ணாம இருப்பாங்களா அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல அஸ்வின் கூட எடுத்துக்கிட்ட ஒரு கியூட்டான போட்டோவை ஷேர் பண்ணி ஹாப்பியஸ்ட் பர்த்டே மன்னா யூ ஆர் கோயிங் டு ரூல் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் கூடவே வித் கோமாளி செட்ல எடுத்த ஒரு பூமரேங் வீடியோவையும் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் கூடவே மணிமேகலையோட எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி அதாங்க அந்த கார்ட்டூன் கெட்டப்பில் வந்து நம்ம டோராவா சிவாங்கியும் மணிமேகலி வந்து சோட்டா பீம் கெட்டப்லையும் இருந்தாங்கல்ல அந்த ஒரு கியூட்டான ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே மணிகா சீனியர் ரவுடி அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம புகழும் மணிமேகலி அண்ட் அஸ்வனோடு எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே மச்சான் ஹாப்பி பர்த்டே மாமே அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு மணிமேகலை வந்து அஸ்வின்க்கு கியூட்டாக அவங்களோட விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி குக்வித் கோமாலியில் நம்ம பார்த்துருக்கோம் மணியும் அஸ்வினும் மணிக்கு ஒரு தடவை அடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி எப்பவுமே எபிசோட்ல ரெண்டு பேரும் மீட் பண்றதே வந்து பயங்கரமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கலாய்ச்சிப்பாங்க அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சூனிய பொம்மை அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுவார் இவங்களோட காம்போவே பாத்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் ஷோவில் கலாய்ச்சிக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தம்பி அஸ்வன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை நிறைய இடத்துல சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க சோ இந்த பர்த்டே விஷஸும் ரொம்ப கியூட்டாக கொடுத்திருக்காங்க ஹாப்பி ஹாப்பி பர்த்டே அஷ்வின் என்னோட பர்த்டே டேட்ல பிறக்கிறதுலாம் பெரிய பாக்கியம் பி ஹாப்பி அண்ட் ராப் திஸ் இயர் அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க கவினும் மணிமேகலைக்கு விஷ் பண்ணியிருக்காருப்பா நல்லா இருங்க உங்க நல்ல மனசுக்கு நல்லா மட்டுமே இருப்பீங்க ஹாப்பி பிறந்தநாள் படி பட்டி அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காரு ரியூவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மணிமேகலை அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காரு கே பி ஒய் ஷரத்தும் அஸ்வினோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே பார்ட்னர் அஷ்வின் ஹாப்பி பர்த்டே மணிமேகலை எப்பவும் லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும் செல்லக்குட்டிஸ் காட் பிளஸ் யூ அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் கூடவே அஸ்வினுடைய கெரியர்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஷார்ட் பிலிம் காதல் ஒன்று கண்டேன் அந்த ஷார்ட் பிலிமுடைய டிரெக்டர் புனி வந்து அஸ்வின் காரிய ஒரு சூப்பரான மெசேஜ் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு அஸ்வின் என்னுடைய அண்ணன் ஹாப்பி பர்த்டே டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சோல் த வேர்ல்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன் அஸ்வினை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும் வாழ்க்கையில அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறி பார்த்த இந்த மனுஷனை உங்களுக்கும் பிடிக்கும் சீரியஸா எனக்கு வாழ்க்கைனா என்ன சினிமானா என்ன அப்படின்னு புரிய வச்ச ஒரு மனுஷன் அஸ்வின் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் அண்ணா உங்களை கீழே இறக்க சில பேர் இருக்கும்போது உங்களை திருப்பி ஏத்தி விட நாங்க இருக்கோம் அண்ணா உன்னோட ஒருத்தனோட வெற்றியை பாக்குறதுக்கு லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா இந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் இந்த போஸ்டர் அஸ்வனோட ஃபேன்ஸ் பல பேர் அவங்களோட ஃபேன்ஸ் பேஜ்லயும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ பல ஃபேன்ஸ் வந்து அஸ்வன் அண்ட் மணிமேகலைக்கு அவங்களுடைய பர்த்டே விஷஸ் சொல்லிட்டு இருக்காங்க சோ நாங்களும் பிஹேண்டூட் சார்பா எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அண்ட் நீங்க சொல்லுங்க இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல உங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட் இது கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய சினிமா செய்திகள் உங்களுக்காக பிகைண்ட் ரூட்ஸ் மாக்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு அதுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பிகைண்ட் ரூட்ஸ் மாக்ஸ்க்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க